हलो फ्रेंड्स अनेवर वनकम वेलकम टू पुदुगे प्रिया किचन इनकी तक्काली इल्लामा और पूंडु वत्ता कुलंबु सेम सूपरा रुकों पारेंगे वीडियो पाकलामा वांगे इप्पे नम्मा नल्लेन उदिको नल्लेन इंदा पूंडु वेंगायमु नल्ला वदंगर अलोकु नल्लेन उदिकोंगे रेंडु टेबल स्पून अलोकु ना उदिरुकें இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் இது வந்து செக்கல ஆட்டன நல்லெண்ணெய் அதனால உங்களுக்கு நல்ல முற கூடி வருது சுத்தமான நல்லெண்ணெய்னா உங்களுக்கு முற வரும் இப்போ கருகப்புல போட்டு போங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் பாருங்க ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு பல் போட்டுக்கோங்க ஒரு 20 பல் வெங்காயம் பூண்டு நல்லா சவக்க வதக்கிக்கோங்க இதுக்கு தக்காளி எல்லாம் தேவைப்படாது நாங்க வந்து வீட்ல தக்காளி போடாம இந்த வத்தக்குழம்பு வைப்போம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் போடாம பியூர் வத்தக்குழம்புங்கறது நாங்க வந்து வெங்காயம் கூட சேர்க்க மாட்டோம் தக்காளி சேர்க்க மாட்டோம் மிளகு பூண்டு கருகப்புள்ளை வெந்தய பொடி இந்த சாம்பார் பொடி வீட்ல வச்சு குழம்பு தூள் வச்சு தான் நாங்க வத்தக்குழம்பு செய்வோம் அது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க பாருங்க நல்ல சிவக்க வந்தாச்சு இப்போ நம்ம வந்து வெந்தய பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த வத்த குழம்புக்கு வெந்தய பொடி தான் ரொம்ப ஹைலைட் அதான் இத எங்காத்து வத்த குழம்புங்கிறது இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நான் வந்து 6 பேர் தக்கணம் அதுக்காக நான் வந்து 3 ஸ்பூன் போடுறேன் இதையும் நல்லா வதக்கிக்கணும் இதல பெருங்காய தூள் போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லது நான் தூள் பெருங்காயம் தான் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இத அப்ப இதல ஊத்திடலாம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா சுண்டி வரணும் அப்பதான் நல்லா வத்தும் குழம்பு வத்த வத்த இந்த வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இதல வேற ஒண்ணு வேண்டாம்ங்க
இதுதான் எங்கள் ஊர் மாமி வீட்டு குழம்பு. நாங்கள் வந்து இப்படி தான் வத்தக்குழம்பு செய்வோம் வீட்டில். ரொம்ப இன்னும் ப்யூராக வத்தக்குழம்பு வந்து ஐயர் வீட்டு வத்தக்குழம்புங்கிறது பார்த்திங்கன்னா, நாங்கள் வெங்காயம் சேர்க்காமல் தக்காளி சேர்க்காமல் மிளகும் பூண்டும் மட்டும்தான் போட்டு வெந்தயப்பொடி போட்டு சாம்பார் பொடி போட்டு நாங்கள் வரப்போம் வைப்போம் குழம்பு வைப்போம். அதுதான் எங்களுடைய வத்தக்குழம்புங்கிறது. இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறது இன்னொரு வகை டைப். இது இதாங்க குழம்புக்கு வேறு எதுவும் இல்லை, நம்ம மூடி போட்டு வச்சிட வேண்டியதுதான். குழம்பு நல்லா திக்காகி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ குழம்பு பாருங்கள், நல்லா குழம்பு வத்திடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். பூண்டு குழம்பு செம்மையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சூப்பராக இருக்கும் பாருங்கள். பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழம்பு இப்போ சூப்பராக இருக்கும், இந்த பூண்டு புளி குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, இதே போல் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.